ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கம்பு இட்லி கம்பு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு கம்பு, 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பு எந்த கப்பில் அளக்கிறோமோ அதே கப்பில் உளுந்து அளந்துக்கணும். 2 கப்புக்கு 1/2 கப்பு உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே போல் அரைச்சி நான் 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். முதல் நாள் அரைச்ச கம்பு மாவு அடுத்த நாள் காமிக்கிறேன். இந்த கம்பு கூட நான் பச்சரிசி புளுங்கலரிசி எதுவுமே போடல, வெறும் கம்பு மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா பொங்கி வந்துருச்சு, கலக்கி விட்டுக்கலாம். நம்ம எப்பயும் எப்படி இட்லி ஊற்றுமோ அதே போல் ஊற்றிக்கலாம். சோடா மாவுலாம் எதுவும் போட தேவையில்லை. எனக்கு கரெக்டாக 12 நிமிஷத்துக்கு இட்லி வெந்துருச்சு. நம்ம இட்லி சைஸை பொறுத்துங்க, எந்த சைஸ் பெருசாக ஊற்றினா கொஞ்சம் லேட் ஆகும், சின்னதாக ஊற்றினா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கம்பு இட்லி பாருங்கள், நல்லா சாஃப்டாக எவ்வளோ நல்லாயிருக்கு. இதே போல் நம்ம கம்பு தோசையும் செய்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கம்பு தோசை ரெசிபி போட்டிருக்கேன். மாமலாக நம்ம இட்லி மாவில் எப்படி தோசை மாவில் எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. கம்புக்கு கொஞ்சம் கெட்டிமாக தான் இருக்கணும் கம்பு தோசைக்கு மாவு. 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம கோன் தோசை கூட செய்துக்கலாங்க. கோன் தோசை, ஊத்தப்பம், பணியாரம் எது வேணாலும் செய்துக்கலாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதுலேயே நான் கோன் தோசை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி சுருட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு கோன் தோசை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.